காலையில் உடனே டீ காஃபி குடிச்சாதான் உங்களுக்கு மலம் கழிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வருதா எங்கேயாவது கிளம்பும் பொழுது இல்லை எக்ஸாம் போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அடி வயத்தில் ஒரு அசௌகரியம் உண்டாகி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் மோஷன் போகிறீங்களா நல்லா சாப்பிட்ட பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வயிறு வலிச்சு உங்களுக்கு வந்து மோஷன் போகுதா இந்த சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை சித்த மருத்துவ முறைப்படி இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தருமே சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை இரிட்டபிள் பவல் சின்ரோம் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது இது என்ன ஒரு புது வகையான நோயாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ உங்களை ஒரு மூணு கேள்வி கேட்குறேன் இந்த மூணு கேள்வியில் ஏதாவது ஒன்றுக்கு உங்களோட பதில் ஆம் அப்படின்னா இந்த நோய் உங்களுக்கும் இருக்கலாம் ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வயிறு நல்லா வலிச்சு அதுக்கப்புறமா வந்து மோஷன் போகிறீங்க அதுக்கப்புறமா என்னோடய வயிறு வலி சரியாயிடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் வந்து பசிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஐபிஎஸ் இருக்கலாம் இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா எனக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கண்டிப்பாக வந்து மலச்சிக்கல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்காக நிறையா நிறைய தண்ணி குடிக்கிறது நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் எடுத்தோம் அப்படின்னா திருப்பி வந்து அது டயரியாவாக மாறிடுது ஸோ எனக்கு நார்மலான ஒரு விஷயமாகவே இருக்க மாட்டேங்குது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கான்ஸ்டிபேஷன் இருக்குது மீதி நா நான்கு நாட்கள் வந்து எனக்கு வந்து டயரியாவாக இருக்குது அப்படின்னா ஐபிஎஸ்ஆர் கூட வந்து இருக்கலாம் இன்னொரு ஒரு காமனான சிம்டம் பார்த்தோன்னா வயிற்றில் எப்போவுமே அதிகமான அளவுக்கு வாயு வந்து தங்கியிருக்கு காலையில் எழுந்து மோஷன் போகணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டீ காஃபி தேவைப்படுது இல்லை ஏதாவது நான் தான் வந்து எனக்கு வந்து மோஷன் போகுது அப்படின்னா உங்களுக்கு ஐபிஎஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் இது ஒரு நோயே கிடையாது நம்ம மனது நம்ம வயிற்றுக்கு அதிகமான அளவுக்கு தூண்டுதலை கொடுக்குது இதுதான் ஐபிஎஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாகவே வந்து சொல்லப்படுது இது நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா அடி வயதில் ஒரு கலக்கம் இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு வாட்டி மோஷன் போயிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து நல்லா எழுதுவோம் இன்டர்வியூக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு தொலைதூர பயணத்துக்கு போகும்பொழுதும் கூட இதே மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் இந்த உணர்வு அதிகமாக தூண்டப்படும் பொழுது தான் அது வந்து இரிட்டபுள் பவல் சின்ட்ரோமாக வந்து மாறுது இந்த நோயாளிகள் எல்லாருமே வந்து ரொம்ப டிப்பிக்கலா சொல்லக்கூடியது வந்து எனக்கு வந்து வயிறில் எப்பவுமே வலி இருக்கு வயிற்றுல எப்பவுமே வந்து கேஸ் தங்கி இருக்கு இதனால எனக்கு வந்து உடம்பு எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது மூட்டு வலி இருக்கு முடி நிறைய கொட்டுது ஏன்னா அவங்களுக்கு அந்த சாப்பிட்ட உணவு உடனே வந்து வெளியாகிறதுனால அவங்களுக்கு வலியோடு சேர்த்து வெளியாகும்போது அவங்களுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன்ஸை அவங்களால வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியாது அதனால் அவங்களுக்கு வந்து முடி கொட்டுறது மூட்டுகளில் வந்து வலி இருக்கிறது எப்பவுமே உடல் சோர்வு இருக்கிறது இந்த பிரச்சனையோட நைட்டில் வந்து தூங்கின ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா வயிறு வளிச்சு மோஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராதுனால தூக்கமின்மை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பகல்ல வந்து எப்பவுமே வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து நல்ல தூக்கம் வந்து வர மாதிரி வந்து சொல்லுவாங்க அது முக்கியமாக மதிய நேரத்தில் சாப்பிட்ட பிறகு தூங்கினா தான் அவங்களுக்கு செரிக்கும் ஏன்னா சாதாரணமாக நம்ம சாப்பிட்ட உடனே வயிற்றுக்கு அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போய் செரிமானம் தான் அந்த உணவு வந்து நல்லா செரிக்கும் ஆனால் இந்த இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான அளவு ரத்த ஓட்டம் தேவைப்படும் அப்போ தான் வந்து அதை வந்து முழுமையாக செரிக்க முடியும் அதனால் வந்து சாப்பிட்ட உடனே வந்து அவங்களுக்கு தூங்கணும் போல ஒரு உணர்வு இருக்கும் இரவு நேரத்தில் வந்து சரியான தூக்கம் இருக்காது இந்த ஐபிஎஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய பெருங்குடல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் அதிகமான அளவுக்கு வந்து தூண்டப்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சரியான தூண்டுதல் வந்து இருக்காது இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இது நம்ம மூளையிலேருந்து நம்ம பெருங்குடலுக்கு வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ் வந்து சிக்னல்ஸ் வந்து அதிகமாக ஒரு பகுதிக்கு தூண்டப்படுறதுனால ஒரு பகுதியில் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக வந்து உணவு செரித்து அதை வந்து வெளியேற்றணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து இயல்பான ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியில் வந்து அது வெளியாகி வந்துடுறது இங்கே வந்து சரியா சரிமானமாகாமல் கான்ஸ்டிபேஷனாக தொடர்ந்து அங்கேயே வந்து மலம் தங்கிடும் ஸோ இதுதான் இரிட்டபுள் பவல் சின்ட்ரோமுக்கான ஒரு காரணம் இது எப்படி வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதீதமான ஒரு பயம் ஒரு நோயாளி கூட வந்து சொன்னார் நான் வந்து டீனேஜாக இருக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கும்போது ஒரு மோதல் நடந்துச்சு அந்த மோதலில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போது வந்து எனக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாச்சு அதை தொடர்ந்து எப்பெல்லாம் வந்து எனக்கு பசி வருதோ இல்லை எப்பெல்லாம் நான் ஒரு க்ரௌடை பார்க்குறனோ அப்போல்லாம் எனக்கு வயிறு பகுதியில் ஒரு அசௌகரியம் உண்டாகும் உடனே வந்து நான் மோஷன் போயிடணும் மோஷன் போயிட்டால் நான் வந்து சேஃபாக இருப்பேன் இல்லைனா வந்து எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும் பயம் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு உணர்வோடு இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெரும்பாலும் டீனேஜில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து உருவாகும் அதே கண்டிஷன் வந்து ரொம்ப நாள் வந்து தொடர்ந்து வந்து இருக்கும் இன்னும் பெண்களுக்குமே இந்த பிரச்சனைகளோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த ஐபிஎஸ் தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் அவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் தொந்தரவுங்க இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வழியோட அளவும் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களால அந்த நியூட்ரிஷன்ஸை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ண முடியாதனால கேல்சியம் டெஃபிஷியன்சி வர்றது கூடவே வந்து அவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு வர்றது ப்ரோட்டீன் வந்து குறைபாடு இருக்கிறது இந்த மாதிரி சத்து குறைவு அப்படிங்கிறது அவங்க கூடவே வந்து இருக்கும் ஸோ ஐபிஎஸ் பிரச்சனையில் வந்து அடிக்கடி வந்து மோஷன் போகிறது ரிப்பீட்டடாக வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கிறது கூடவே சத்து குறைவு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மெயினான சிம்டம்ஸாக வந்து இருக்கும் ஐபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்கோசொமேட்டிக் டிஸார்டர்ன்னு சொல்லுவோம் அதாவது மனதுனால் உடம்புல உண்டான ஒரு நோய் ஸோ உடம்பு மனசு ரெண்டையும் சேர்த்து சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகைன்னு பார்த்தோன்னா வில்வ இலைகள் ஸோ இந்த வில்வ இலைகளை காலையில் வெறும் வயதில் ஐந்து வில்வ இலைகளை நல்லா மென்று சாப்பிடும்போது நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ ஐபிஎஸ் இருக்கிறவங்க இந்த வில்வ இலைகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஸோ நோயோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சமயங்களில் நம்ம மாதுளை சாறு வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது இல்லைனா சாதம் வடித்த கஞ்சியை வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து கொஞ்சம் குறையும் அடிக்கடி வந்து டாய்லெட் போகிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ இது நோயோட தீவிரம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அக்யூட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப நாளாக இந்த ஐபிஎஸ் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா மருத்துவரை தொடர்பு கொண்டு அதற்கான ஒரு முறையான ஆலோசனை பெற்று என்ன காரணம் நோய்க்கான முதல் காரணம் என்ன என்ன வகையான உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதை எப்போ எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு எடுத்துக்கலாம் அந்த உணவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறது உண்டு ஆனால் இவங்களுக்கு ஒரு மூன்று கட்டமாக அந்த உணவு முறைகளை வந்து நம்ம பரிந்துரை பண்ணணும் ஸோ முதல்ல அவங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்கிறதோ அந்த உணவுகளை மட்டும் நம்ம பரிந்துரை பண்ணணும் அதுக்கப்புறமா எதெல்லாம் ஒத்துக்கலையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுத்து அதில் என்ன ஒரு ரியாக்ஷன் வருதுங்கிறத பார்க்கணும் இதை வந்து ஒரு பட்டியலாக வந்து நம்ம தயாரிக்கணும் மூன்றாவதாக அவங்களுக்கு என்னெல்லாம் உணவு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதை மட்டும் அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண வச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப அதிக பாதிப்பை கொடுக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி அவங்களுக்கு ஒரு முறையான பட்டியலை வந்து கொடுக்கணும் ஸோ இதை ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு நம்ம பண்ணும்பொழுது தான் அந்த ஐபிஎஸோட தொந்தரவு திடீர்னு அதிகமாகிறது திடீர்னு வந்து உங்களுக்கு பாதிப்போட அளவு அதிகமாகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோமுக்கு சித்த மருத்துவ முறைப்படி சிகிச்சை பெறதுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவர்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாக வர முடியாதவங்க ஆன்லைனில் ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த வசதியும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா இன்னும் நோய்களின் வழிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த ஆயுர்வேதா சித்தா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம் இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா